நிவர் புயல் சென்னைக்கு தென்கிழக்கு 450 கிலோமீட்டர் தொலைவில் தொடர்ந்து அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மைய இயக்குநர் பாலச்சந்திரன் தெரிவித்துள்ளார். அடுத்த 24 மணி நேரத்தில் தீவிர புயலாக வலுவடைந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை பிற்பகல் மாமல்லபுரம் காரைக்கால் இடையே புதுச்சேரிக்கு அருகே கரையை கடக்கக்கூடும் என்று அவர் கூறியுள்ளார். நிவர் புயல் தற்பொழுது தென்மேற்கு வங்கக்கடல் பகுதியில் புதுச்சேரிக்கு கிழக்கே தென்கிழக்கே 410 கிலோமீட்டர் தொலைவிலும் சென்னையிலிருந்து 450 கிலோமீட்டர் தொலைவிலும் நிலை கொண்டுள்ளது. தற்பொழுது அதன் நகரம் வேகம் குறைந்துள்ளது. இது அடுத்த வரும் 24 மணி நேரத்தில் தொடர்ந்து தீவிர புயலாக வலுப்பெறக்கூடும். இது வடமேற்கு திசையில் நகர்ந்து காரைக்கால் மற்றும் மாமல்லபுரத்திற்கு இடையே புதுச்சேரிக்கு அருகில் நாளை மாலை தீவிர புயலாக கரையை கடக்கக்கூடும். இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவையில் வரும் 27ஆம் தேதி வரை மழை தொடரும். அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் கடலோர பகுதிகளில் பெரும்பான்மையான இடங்களிலும் உள் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். நாளை 25ஆம் தேதி கடலோர பகுதிகளில் பரவலாகவும் உள் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களிலும் மழை பெய்யக்கூடும். கனமழையை பொறுத்தவரையில் அடுத்து வரும் 24 மணி நேரத்தில் காரைக்கால் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதி கனமழையும் திருவள்ளூர் சென்னை காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களிலும் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும். நாளை 25ஆம் தேதி புதுவை கடலூர் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் மற்றும் திருவண்ணாமலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் அதிக கனமழையும் ஏனைய வட தமிழக மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமுதல் மிக கனமழையும் பெய்யக்கூடும். பலத்த காற்றை பொறுத்தவரையில் நாகப்பட்டினம் காரைக்கால் மயிலாடுதுறை கடலூர் புதுவை விழுப்புரம் செங்கல்பட்டு ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 100 முதல் 110 கிலோமீட்டர் வேகத்திலும் சமயங்களில் 120 கிலோமீட்டர் வேகத்திலும் திருவாரூர் காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் ஆகிய மாவட்டங்களில் மணிக்கு 80 முதல் 90 கிலோமீட்டர் வேகத்தில் சமயங்களில் 100 கிலோமீட்டர் வேகத்திலும் நாளை முற்பகல் முதல் இரவு வரை பலத்த காற்று வீசக்கூடும். கடல்நிலையை பொறுத்தவரையில் நாளை இரவு வரை தமிழக கடற்கரை ஒட்டியுள்ள கடற்பகுதிகள் கொந்தளிப்புடன் காணப்படும். கடல் அலைகள் இயல்பை விட 2 மீட்டர் வரை உயரம் வரை உயரக்கூடும். எனவே மீனவர்கள் நாளை வரை கடலுக்குள் வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள். சென்னை மற்றும் புறநகரை பொறுத்தவரையில் மழை தொடரும். அடுத்து வரும் இரு தினங்களுக்கு ஓரிரு பகுதிகளில் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடும்.